ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோசோ தமிழ் பேங்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இன்வெஸ்டர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். இதே தான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சொன்னீங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா டாபிக் பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த முன்னாடி இருக்க எபிசோடெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்வெஸ்டர் டைரெக்டாக ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிஸ்க்கையுமே அந்த இன்வெஸ்டர், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், அவர் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நிறுவனத்தோட க்ரௌத், டிவிடெண்ட் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். க்ரௌத், டிவிடெண்ட்டு இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். க்ரௌத்னா என்னென்னா, ஒரு நிறுவனத்தோட பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது எல்லாத்தையுமே பார்க்குறது. அதாவது ஒரு நிறுவனத்தோட பாஸ்ட்டை செக் பண்ணி அதோட ஃப்யூச்சரை நம்மளாக டிஃபைன் பண்ணுறது. எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு க்ரௌத் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரியா, டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சலுகைகள் தர்றது. சரியா, டிவிடெண்ட் வந்து பெரிய டாபிக். நான் வேணால் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டைமில் நான் கார்டில் அதை ஆட் பண்ணுறேன். டிவிடெண்ட்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு இன்வெஸ்டர் அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிஸ்க்கையுமே அவர் ஒருத்தரே கையாளணும். இதுதான் ஷேர் மார்க்கெட். சரி, ஒரு பிகினர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதே இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த ரிஸ்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணுற திறமை நம்மக்கிட்ட இல்லை. இல்லைன்னு கிடையாது, நம்ம புதுசாக வந்திருக்கோம். ஓகேவா, இன்னும் எதுவுமே கற்றுக்கல அப்படின்றப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கமிஷன் நம்ம கொடுக்குறோம், ஓகேவா, நீங்கள் பண்ணி கொடுங்க, நிறையா லாபம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணோம்னா அது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். சரியா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர், அதாவது மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்க. சரியா, அந்த நிறுவனத்தில் நம்மளை மாதிரி இன்வெஸ்டர், நிறையா இன்வெஸ்டர் சேர்ந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் கொடுக்குறாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஷேர் மார்க்கெட்டில் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு பார்த்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க்கெல்லாம் நீட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி நமக்கு நல்ல ஒரு லாபத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. சரியா, இது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்டுனா ஷேர் மார்க்கெட் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களா ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்ககிட்ட கொடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, அப்புறம் என்ன, ஈஸியாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படி தானா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா ரிஸ்க் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை விட கம்பேர் பண்ணுறப்ப இதில் ரிஸ்க் கம்மி தான். இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அணுகிற மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து நல்ல நிறுவனமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை அணுகினப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாமே அந்த நிறுவனமே பண்ணிக்கிறாங்கனாலும் நீங்கள் கவனமாக கையாளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஃபர் டாக்குமெண்ட். ஆஃபர் டாக்குமெண்ட் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஒரு ஆஃபர் டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமானது உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை எந்தெந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதன் மூலமாக எவ்வளோ வட்டி வரும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா. ஆஃபர் டாக்குமெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு எளிமையான விளக்கம், அதாவது நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ பார்த்த ஒரு எளிமையான விளக்கம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதை வந்து நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது மதுரையிலேருந்து சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓன் பைக் வாங்கி அல்லது ஓன் கார் வாங்கி காரில் பெட்ரோலை ஃபில் பண்ணி அதில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை போகலாம். அப்படி இல்லைன்னா மதுரை டு சென்னை பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து நீங்கள் சென்னை போகலாம். சரியா, இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் காரில் நீங்கள் போகிறதா இருந்தால்
ஓன் கார் வாங்கணும், அதுக்கப்புறமா பெட்ரோலை நீங்களே ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த காரை நீங்களே ட்ரைவ் பண்ணி போகணும். இப்படி ட்ரைவ் பண்ணி போகிறப்ப உங்களோட கவனம் ஃபுல்லாக ரோட்டு மேலே மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த வேலைகள் மேலேயும் இருக்காது. இதுவே நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் என்னாகும்னா, ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ஜன்னலோர சீட்டில் நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கலாம், பாட்டு கேட்கலாம், இந்த மாதிரி உங்களோட வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் டிரைவர் வந்து கவனமாக கொண்டு போய் உங்களை சென்னை சேர்த்துருவார். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தா காரில் போகிற ஆப்ஷன் வந்து மற்ற ஃபினான்ஷியல் மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி எல்லா ரிஸ்க்கையுமே நீங்களே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கவனிக்கிறப்போ மற்ற வேலைகள்லாம் உங்களால் செய்ய முடியாது, சரியா? இந்த செகண்ட் ஆப்ஷன் பஸ்ஸில் போகிறதுன்றது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, நீங்கள் ஓன் ரிஸ்க்கு கிடையாது, டிரைவர் பஸ்ஸை ஓட்டுவார். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர் எல்லா வேலையும் எல்லா ரிஸ்க்கையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதையும் அவரே பார்த்துக்குவார். நீங்கள் உங்களோட மற்ற வேலைகளும் சேர்த்து பார்த்துக்கலாம், சரியா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வித்தியாசம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்று வந்து க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட். ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஷேர், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்னு சொல்லுவாங்க, இதை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம். இது வந்து லிக்யூடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு நினச்ச நேரம் வாங்கிக்கலாம், நினச்ச நேரம் விற்றுக்கலாம். ஆனால் அந்த க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது அந்த மாதிரி இருக்காது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கிடைக்கும், ஒரு 5 அல்லது 6-7 வருஷம் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அந்த காலத்துக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும், அப்போ மட்டும்தான் விற்க முடியும். இது வந்து க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது செபி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து யூடிஐ, யுனைடெட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்த யூடிஐ மட்டுமே செபியோட கண்ட்ரோல் இல்லாமல் தானாக இயங்கக்கூடியது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுனால பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூடிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஆக்ட் போட்டு அது மட்டும் தனியாக செயல்படுது. மற்ற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமே செபியோட அங்கீகாரம் பெற்று இயங்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம். இவ்வளோ நேரம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துலேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொன்னது தான், மற்ற வேலைகளையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அனுபவம் இல்லாட்டியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை பயன்படுத்தலாம், சரியா? டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜே தான் டிஸ்அட்வான்டேஜும். ஏன் கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் உங்களோட கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது, சரியா? ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி தான், டிரைவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும், டிரைவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்படி இருக்கிறப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பிகினர், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்பையும் நீங்கள் நிறைய விஷயங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேர் ட்ரேடிங் பற்றி நிறைய அனுபவங்கள், நிறைய ஃபெயிலியர் ஆனாலும் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஷேர் மார்க்கெட்னால் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டுனால் ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய லாபத்தில் சில கமிஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் லாபத்தை எடுத்துக்க போகிறீங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒருவேளை பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் தேவை அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் வீடியோவாக பண்ணுறேன், ஓகேவா? அடுத்து போனதில் வந்து ஆஃப்லைன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு டெக்னாலஜி வீடியோ, ஒரு பேங்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படின்னா பேங்கிங்காக தான் இந்த சேனலை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருவேளை நீங்கள் பேங்கிங் வீடியோ ஒன்று டெக்னாலஜி வீடியோ ஒன்று மாற்றி போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்கும்னு நினைக்கல. இந்த மாதிரி நிறையா வியூவர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டெக்னாலஜி வீடியோ பண்ண போகிறோம்னு சொன்னதுக்கும் நிறையா வரவேற்பு கொடுத்துருந்தாங்க, சரியா? அதனால் என்னென்னா, பேங்கிங் வீடியோவே பண்ணலாம், ஒரு வாரத்தில் 1 அல்லது 2 டெக்னாலஜி வீடியோ பண்ணலாம், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.